ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பது அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏன் வந்து நீங்கள் வாழை இலையில் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை அடி முதல் நுனி வரை எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. இதனால தான் தமிழகத்தில் எங்கே விருந்துக்கு போனாலும் விசேஷ நாட்களில் கூட வாழை இலையில் பரிமாறுறதை பார்த்துருப்பீங்க. சைவம் அசைவம் எதுனாலும் வாழை இலையை தாங்க பரிமாறுவாங்க. அப்படி என்னங்க இருக்குது இந்த வாழை இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுதுங்க. அது இல்லாமல் சாப்பாட்டில் இருக்க நச்சு கிருமிகளை அழித்து உடலுக்கு செல்லாமல் தடுக்குதுங்க. வாழை இலையோட மேற்பகுதியில் குளோரோஃபில் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை ஈஸியாக ஜீரணமடைய செய்யுவாங்க. அது இல்லாமல் நமக்கு ஏதாவது வயிற்று புண்ணு இருந்தால் கூட நம்ம இலையில் சாப்பிட்றது மூலியமாக வயிற்று புண்ணை வந்து ஈஸியாகவும் குணப்படுத்துதுங்க. இதனால தான் எங்கே போனாலும் சாப்பிட்டாலும் வாழை இலையில் சாப்பிட்ற பழக்கத்தை விடாதீங்க. என்ன காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.